ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ஃபுட் ஃபேக்டரி. இன்னைக்கு நாம பார்க்க போறது கிராமத்து கருவாட்டு குழம்பு. நெத்திலி கருவாடு வச்சு தான் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துறலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துறலாம். அடுத்தது பூண்டு ஒரு 5-6 பல் உரித்து வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துறலாம். 3 பச்சை மிளகாய் இது கூடவே சின்னதா பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அது இது கூட சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க, அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கினா போதும். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க வெங்காயம் இந்தளவுக்கு லைட்டாக வதங்கினாலே போதும், ரொம்பலாம் வதங்கிட்டாங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே சின்ன சைஸ் தக்காளியும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து இது கூட சேர்த்துடலாம். சின்னதாக ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசாலாம் எடுக்க தேவையில்ல. மீடியம் சைஸில் சின்னதாக இருந்தால் போதும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் பார்த்தீங்கன்னா நான் கட்டைப்பயிறு வந்து ஊற வச்சுருந்தேன், இது இப்போ ஊறவும் 1/2 கப்பாக ஆயிடுச்சு. இது வந்து காலையில் ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். இது வந்து இது கூட சேர்த்துடலாம். இந்த தட்டைப்பயிறு பார்த்தீங்கன்னா இங்கே காட்டில் தான் விளைஞ்சிது, எந்த மருந்தும் இல்லாமல் உரம் எந்த இதுவும் இல்லாமல் இயற்கை முறையில் விளைஞ்சிது, கெமிக்கல் எதுவுமே இல்லை. ஸோ இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது கலந்து விட்டுட்டு இது கூடவே இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துடலாம். கத்திரிக்காயும் எங்கள் காட்டில் விளைஞ்சது தான். கத்திரிக்காய், முருங்கைக்காய் இல்லைன்னா சுரக்காய், அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த காய் இந்த மாதிரி காயெல்லாம் கருவாட்டு குழம்பு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு மிளகாய்த்தூள் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் நான் வீட்டில் அரைச்சது, இது ஒரு 6 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நாங்கள் காரம் அதிகமாகவே சாப்பிடுவோம், அதனால் நான் 6 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஆறு ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா இதுலேயே நல்லா கலந்து விட்டு இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க கத்திரிக்காய் நல்லா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இது லைட்டாக வதங்கின உடனே இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 தக்காளி சின்ன சின்னதாக 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் எடுக்கிறத விட சின்ன வெங்காயம் கருவாட்டு குழம்பு எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 தக்காளி, 2 மீடியம் சைஸ் சின்ன பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க, அதை வந்து இது கூட சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு இது நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுங்க இப்போ இது கூடவே இந்த மிக்ஸி ஜார்ல லைட்டா தண்ணி சேர்த்துட்டு இதல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இத நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க பாருங்க இது இப்ப நல்லா கலந்தாச்சு இதுக்கு வந்து நம்ம இப்ப தேங்காய் அரைச்சிட்டு வந்தறலாம் இப்ப இது நல்லா கொதிக்கட்டும் அரை மூடி தேங்காய் எடுத்துர்க்கேன் இந்த மாதிரி இது வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண மிக்ஸி ஜார்ல இத போட்டுட்டு தண்ணி ஊத்தாம வெறும் ட்ரையா ஃபர்ஸ்ட் அரைச்சுக்கலாம் அப்பனதான் எல்லாமே அரைபடும் இல்லனா அந்த மாதிரி ஒரு மாதிரி கட்டி கட்டியா அப்படியே இருக்கும் இது ஃபர்ஸ்ட் ட்ரையா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க தேங்காய் இப்ப நல்லா அரைச்சாச்சு இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் அதிகம் சேர்க்க தேவையில்ல சும்மா 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் அவ்வளவுதான் அடுத்து 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துட்டு அது கூடவே லைட்டா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க இது இப்ப நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க தேங்காய் சீரகம் எல்லாம் நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்தாச்சு இத வந்து நம்ம கொதிச்சிட்டு இருக்கிற குழம்புல வந்து சேர்த்துறலாம் இப்ப குழம்பு கூட தேங்காய் சேர்த்துறலாம் மிக்ஸி ஜார்ல லைட்டா தண்ணி சேர்த்துட்டு அது இது கூடவே சேர்த்துறலாம் பாருங்க இப்ப இத நல்லா இப்ப கலந்து விட்டுறலாம் இத நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு 6-7 பேர் சாப்பிடுற மாதிரி குழம்பு வைக்கிறேன் நீங்க வந்து கம்மியா குழம்பு வச்சீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் தேங்காய் அதுக்கு அப்புறம் கருவாடு இது எல்லாமே உங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கோங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே ஓரளவுக்கு குறைச்சுக்கோங்க நான் வந்து 6-7 பேருக்கு வைக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன் நீங்க 2-3 பேருக்கு வைக்கிறதா இருந்தா கொஞ்சம் கம்மியாவே வச்சுக்கோங்க இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன் அத நல்லா திக்கா கரைச்சு எடுத்துக்கோங்க கருவாட்டு குழம்புக்கு எப்பவுமே புளி கொஞ்சம் அதிகமா இருந்தாதான் நல்லா இருக்கும் புளி சேர்த்துறலாம் இப்ப இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கத்திரிக்காய்லாம் நல்லா வேகட்டும் கத்திரிக்காய் தட்டைப்பயிறு இதெல்லாம் நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம் பாருங்க சுடு தண்ணி வச்சிருக்கேன் சுடு தண்ணியில வந்து கருவாடை போட்டு எடுத்துடலாம் ஏன்னா கருவாட்டில் வந்து மண்ணெல்லாம் இருக்கும் சுடு தண்ணியில் போட்டு எடுத்தால் அந்த மண் அதெல்லாம் போயிடும் இது எல்லா கருவாடும் அந்த மாதிரி சுடு தண்ணியில் ஒரு நிமிஷம் ஊற வச்சுருங்க கருவாடு போட்டு இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா இதுலேயே எல்லாம் உடஞ்சிரும் எடுத்து தனியாக தண்ணி இல்லாமல் வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் மீதி இருக்கிற எல்லா கருவாடும் அதே மாதிரி எடுத்துடலாம் பாருங்க குழம்பு நல்லா இப்ப கொதிச்சிருச்சு இப்ப இது கூடவே நெத்திலி கருவாடு ஒரு 100 கிராம் இல்லைனா 50 கிராம் இருக்கும் அதை எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து இது கூட சேர்த்துடலாம் நீங்க நெத்திலி கருவாடு தான் சேர்க்கணுங்கிறது கிடையாது வேற எந்த கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க எதுவும் பண்ணாதீங்க இல்லைன்னா கருவாடெல்லாம் கரைஞ்சிரும் இப்போ இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கருவாடை லைட்டாக வேகட்டும் ஆனால் ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியில் போட்டதுனால ஏற்கனவே கருவாடு வெந்திருக்கும் அதனால ரொம்ப நேரம் விட தேவையில்ல ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம் கருவாட்டு குழம்பு எப்பவுமே அப்பவே வச்சு அப்பவே சாப்பிட்றத விட அதை அடுத்த நாள் சாப்பிடும்போது தான் அதோட டேஸ்ட் இன்னும் அதிகமாகும் ஸோ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சாய் ஃபுட் ஃபேக்டரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू।